வணக்கம் வந்தனம் என் நமஸ்கார்ஸ் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோங்க. அதாவது குரு எப்போ வருவார், இல்லை நம்ம குருவை தேடி போகணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் பார்க்கலாம். அந்த ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஏற்கனவே பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை பயிற்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரி, இப்போது குரு எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாம் எப்பொழுது பக்குவம் அடைகிறோமோ அப்பொழுது குரு வருவார். இதுதான் உண்மை, சரிங்களா? அது என்ன பக்குவம் அடைகிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏற்கனவே வந்து நமக்கு உண்டான உபதேசங்கள் அப்படிங்கிறவங்க குருமார்கள் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு போயிருக்காங்க போதுமான அளவிற்கு மீறிய. இதை கற்றுணர்ந்தவர்கள், சரி எனக்கு நூல் படிக்க தெரியல, அவர்கள் சொன்ன நடை எனக்கு புரியல, அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு புரியல அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இருக்க தானே செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்களேன், நமக்கு எப்படியெல்லாம் வந்து இறை அப்படிங்கிறது அனுகிரகம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நூல்களை கற்று உணர்ந்து அதனுடைய பொருள் புரிந்தவர்கள் இந்த உலகில் உண்டு. அவர்கள் இன்னும் ஞானம் அடைந்திருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த நூலினுடைய பொருள் சாரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் நிறைய வழியில் வந்து அவர்கள் இந்த கற்று உணர்ந்து அந்த நூலை வந்து நமக்கு சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் முழுமையான ஒரு குருவாக இல்லாவிட்டாலும் கூட குருவிடம் செல்லுவதற்குண்டான வழியை காட்டி கொடுப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அப்போ நம்ம நேரடியாக நூல் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. நிறைய சொற்பொழிவுகள் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ நம்ம சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு குருவை சென்றடைவதற்கும் அதன் வழியாக இறையை சென்றடைவதற்கும் பிறவாநிலை முக்தி பேறு பெறுவதற்குண்டான வழி எல்லா வகையிலையும் காட்டி கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் தெளிந்த நல்ல ஒரு குரு, முற்றும் உணர்ந்த ஒரு குரு இப்போ வரைக்கும் நம்மகிட்ட வாய்க்கில், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்குண்டான பாதையில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா, ஒரு விஷயத்தை நமக்கு எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒன்று, நம்ம வந்து நூட்கள் வழியாக படிப்பது இல்லை கேட்பது, அதாவது நம்ம அந்த மாதிரி சொற்பொழிவுகளுக்கு செல்வது அப்படின்னு சொல்லக்கூடியது சுய ஆராய்ச்சி அப்படிங்கிறது. நாலாவது, கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு முயற்சி செய்யலாம், என்னது, நாம் கற்றுணர்ந்ததை பிறருக்கு உபதேசிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது, என்னுடைய அறிவுக்கு எட்டியது இது அப்படிங்கிறதோட சொல்கிறது நிறுத்தினா அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண போகக்கூடாது. அதனால தான் அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபேக்டர்னா. இந்த நாலு வழிகளின் மூலமாக நம்மளால் ஒரு செய்தியை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நம்ம வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் அதுக்கு கால் அவகாசம் அப்படிங்கிறத தேவைப்படுது. அது காலில் வந்து அந்த பலம் கூடணும். அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுது, அப்படி தத்தி தத்தி போகும். அப்புறம் கொஞ்சம் அந்த கையிலையும் கொஞ்சம் பலம் வந்து, கொஞ்சம் கால்லேயும் பலம் வந்தோன்னே மூட்டுகளுக்கு பலம் வரும். அப்போ அப்படியே தவிழ ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் அந்த இடுப்பு எலும்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பலம் வரும், எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே அது உண்டான எல்லா வேலையும் அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி உந்தி உந்தி பார்க்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் அது வந்து அப்படியே அந்த அக்கலில் பிடிச்சி இப்படி தூக்கி அப்படியே அதை நடத்தி கூப்பிட்டு போ, அதுக்கு தொதக்கு புதக்குன்னு கால் இப்படி வச்சுட்டே வரும், நடக்க தெரியாது, அப்படியே வச்சுட்டே வரும். இதெல்லாம் தான் இந்த சொற்பொழிவுகள் மாதிரி முன்னாடி சொன்ன அந்த தவிழ்றதுலேருந்து உட்கார்ற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே சுய முயற்சியில் நம்ம வந்து நூல் வாயிலாக தெரிஞ்சுக்கிறது. அந்த நம்ம ஒரு பெற்றோராக இருந்து அந்த குழந்தை இப்படி தூக்கி நடக்க வைக்கிற பாருங்கள், கையில் பிடிச்சிக்கிட்டே நடக்க வைக்கிற பாருங்கள், இதெல்லாம் அந்த சொற்பொழிவுகள் போகிற மாதிரி. அதற்கப்புறம் அது என்ன பண்ணும், அதில் அப்படியே பழகி பழகி கொஞ்சம் அப்படியே அந்த கட்டில் பிடிக்கும், அப்புறம் ஏதாவது உட்காந்துருக்க நாற்காலி பிடிக்கும், அப்புறம் செவத்து பிடிக்கும், அதுவே இப்படி உந்தி உந்தி எந்திரிச்சு தாதக்கு புதக்க தாதக்கு புதக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். இது தன்னுடைய சுய, இதுதான் சுய ஆராய்ச்சி, செல்ஃப் என்கொயரி அப்படிங்கிறது. இப்போ நல்லா கொஞ்சம் அதில் நல்லா பழகினோடனே அது பாட்டுக்கு தாதக்கு புதக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். இந்த உலகமே தன் கையில் தான் இருக்கும், செய்யாதே அப்படின்னு சொன்னதும் அது செய்யும், சரிங்களா? இதை பண்ணாதே, அங்கே போகாதே, ஏ அதுக்கப்புறம் அப்பா அம்மா தலை உருண்டுரும், அங்கே போகாது இங்கே போகாது இங்கே போகாது, அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கணும். அது எல்லா வேலையும் செய்யும். இது வந்து அடுத்தவனுக்கு பாடம் சொல்லித்தர மாதிரி வச்சுக்கங்களேன். அதில் தவறுகளும் சேர்ந்துருக்கும், செய்யாதேங்கிறதையும் செய்யும், செய்யின்னு சொல்கிறதையும் செய்யும். அதனால தான் அது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் அப்படிங்கிறது. அப்போ இது வரைக்கும் இன்னும் நம்மளை கரெக்டாக இது வழி நடத்தி கூட்டு போகிறக்கு ஆள் இல்லை, அப்படியே அது இஷ்டத்துக்கு நீ அப்படியே இரு அப்படின்னு விட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும், வேறு எங்கே அதிகபட்சம் வாசலில் கூப்பிட்டு வருவாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு, சரிங்களா? நல்ல ஒரு 1.5 வயசு எல்லாம் ஆயிடுச்சு, நல்லா 2 வயசு பக்கம் ஆயிடுச்சு, நல்லா நடக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது. இப்போ தான் வெளியே கூப்பிட்டு வருவாங்க. இப்போ வெளியே கூப்பிட்டு வரும்போது தனக்கு நடக்க தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயும் வாசலுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டானதுக்காக அதை ஜாலியாக அப்படி ரோட்டில் ஓட விட்டுடலாமா?
இல்லை படியிலெல்லாம் ஏறி இறங்க விட்டுறலாமா? முடியாது இல்லையா? நடக்க தெரியுதே, உட வேண்டியது தானே, ஓடுறக்கு படியில் இறங்குறக்கு எல்லாம் உட வேண்டியது தானே? முடியாது. இப்போது இங்கே தான் அதுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட், அந்த நுணுக்கம் சொல்லி தர்றது. இங்கே பாரு, படியில் இப்படி தான் இறங்கணும், ரோடுன்னு இப்படி குண்டு குழி இருக்கும், அந்த இடத்துல வந்து அசிங்கமெல்லாம் ரோட்டில் கிடக்கும், வண்டி வாசி வந்து போகும், நாலு ஆகாதவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட போய் சிக்கிறாத, இந்த மாதிரி பொதுவெளி அப்படிங்கிறது உண்டான நுணுக்கங்கள் சொல்லித்தர்றது. இப்போ கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே தாங்க குரு வர்றார். அப்போ நல்லா நடக்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்ம ஓகே, இவன் வந்து ரெடியாக இருக்கான், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பெட்டர்மெண்ட், அப்படியே அந்த ஒரு உப்பு காயத்தை எடுத்து அப்படியே ஒரு தேய்ச்சி விட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் அந்த பொருள் அப்படியே முழு முழுன்னு ஆகிறது இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெல்டிங் வைக்கிறாங்க, ரெண்டு ஜாயிண்ட்டு வெல்டிங் வைக்கிறாங்க, வெல்டிங் வச்சதுக்கப்புறம் அது சொர சொரன் இருக்கிறத எடுத்து அந்த உப்பு காயத்தில் தேய்ச்சி விட்றோம்ல, அப்போ தேய்ச்சி விடும்போது என்னது முழு முழுன்னு ஆயிடுது. அது பார்க்குறதுக்கு அழகாக பெயிண்ட் அடித்தோம்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அது போல தான் அப்போ அந்த குரு எங்கே வராரு, அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஃபைன்மெண்ட். இவனுக்கு இது ஒரு சின்ன, இன்னும் கொஞ்சம் அப்படியே தடுக்கிட்டே இருக்கான், அப்படி கொஞ்சம் அப்படி கை எடுத்து விட்டோம்னா போதும், குடு குடுன்னு ஓடிடுவான். அங்கே தான் குரு வருவார். அப்போ எல்லா விதத்தையும் கற்று முடிச்சதுக்கப்புறம் தெம்பும் திராணியாக நல்லா நம்ம கால் ஊனி நம்ம நிற்கிறோம், எல்லா கவனத்தோடு நிற்கிறோம். இதுக்கப்புறம் குரு தேவையா? இன்னும் உங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டா சுற்றிட்டு இருக்கிறீங்க, என் பொண்டாடி கை பிடிச்சி தூத்துறேன், புருஷன் கை பிடிச்சி தூத்துறேன், அது ரெண்டாவது விஷயம், அது சும்மா ஆசையினால் இருக்கிறது. தன்னிச்சே உங்களால் நிற்க முடியுமா? முடியாதா? முடியும். அதற்கப்புறம் யாரும் கை பிடிச்சி கூப்பிட்டு போய் அங்கே பார்த்து நட இங்கே பார்த்து நடன்னு சொல்கிறதில்ல, அப்போ நம்ம பாட்டுக்கு தானே இருக்கோம். குருவனுடைய தேவை அவ்வளோதான், அந்த இடத்துல முடிஞ்சு வருது. அவர் அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அந்த காலில் கொண்ட பலத்தை வச்சு நீங்கள் என்ன நடக்கிறீங்களா, ஓடுறீங்களா, குதிக்கிறீங்களா, தாவறீங்களா, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அது அதனுடைய எல்லையை காண்பது அப்படிங்கிறது, அந்த சக்தியை வச்சு எல்லையை காண்பதுங்கிற உங்களோடது. குரு அதுக்கு மேலே வந்து இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். அப்போ ஒரு ஒரு இது நான் நடக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பழகிக்கிறேன், ஓடுறதுக்கு பழகிறேன், குதிக்கிறதுக்கு பழகிற, அப்போ அது அந்தந்த தேவை அப்படின்னு வரும்போது அந்த குரு அந்த இடத்துல நாம் அதுக்கப்புறம் குரு நம்மளை தேடி வரணும்னு இல்லை, குருவை எப்படி நாம் அணுகுவதுங்கிறத அவரையும் சொல்லி தந்துட்டு போயிடுவார். இப்போ ஒரு ஒரு அத்லெட்டிக்ஸ் போகணுமா, அதை ஒரு கிரவுண்ட் அங்கே இருக்குது, இல்லை ரன்னிங் போகணுமா, அதை ஒரு அதுக்கு வாத்தியார் அந்த இடத்துல இருக்கிறாரு இல்லையா, இந்த மலை ஏறணுமா, அதை ஒரு அதுக்கு வாத்தியார் அந்த இடத்துல, அது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இப்படித்தான் குரு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். குரு இந்த இடத்துல தான் வருவார். அது வரைக்கும் நாம தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். அதனுடைய முழுமை தன்மை அடைஞ்சிருக்க மாட்டோம், குரு வரும்போது முழுமை தன்மை அடைஞ்சிரும். அதோட குரோத் நின்றுமா? இல்லை, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு புதுசாக ஒரு உலகம் நமக்கு வந்து ஆரம்பிக்கும். அப்போ அதிலிருந்து திரும்பி நம்ம பயணிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்போ குரு தொட்டு காட்டாமல், குரு சுட்டி காட்டாமல் ஒரு வித்தை வந்து கைகூடாது அப்படின்னு சொன்னால் கை கூடும், முடிவு பெற்று இருக்காது. அவர் வரும்பொழுது அந்த எல்லாம் அந்த உப்பு காயம் போட்டு தேய்ச்சி அப்படி மூணு மூணு அழகாக அப்படி கையில் இருக்கிறோமே, அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டு நமக்கு கிடைக்கும். அங்கே தான் குரு வருவார். ஏன் அவ்வளோ நேரம் நம்மளை போட்டு வாட்டுறாரு? அவர் வாட்டலை. இப்போது நிறைய பேர் வந்து வள்ளலார் வர்றாரு, வள்ளலார் வர்றாரு, வந்தாருன்னா காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா, கல்கி வந்தால் காப்பாற்றிடுவாருன்னு சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா. என்ன காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணி வச்சுருப்போம், புத்தியும் சரி இருக்காது, செயலும் சரி இருக்காது. இப்படி இருக்கும் பட்சத்தில் சரிங்க, வள்ளலாரே வருவாருன்னே வச்சுக்குவோமே, இல்லை கல்கியே வர்றாருன்னே வச்சுக்குவோமே, என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மகனே, இவ்வளோ நாள் இப்படி வந்து தேவையில்லாத காரியம் பண்ணிட்டேன், இங்கே வா என் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆனச்சோன்ன, அப்படி பகவால் இப்படி ஆனோடனே எல்லாமே அப்படி மன்னிக்கப்பட்டு அப்படி முக்தி பேர் கிடச்சிருமா? தின திருஞான சம்பந்தர் கல்யாணமா? அவர் தான் வந்து பதினாறு வயசு பதினேழு வயசுலேயே திருமணம் செய்து வைக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் சாமிகிட்ட, எல்லா நிலையிலையும் தப்பிக்க வச்சேன், இப்படி பாசம்ங்கிற ஒரு வலையில் தான் கொண்டு வந்து நீ சிக்க வைக்கணுமா? வேண்டாம் சாமி, நான் இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்ததே போதும், என்னை வந்து உன்னோட சேர்த்திக்கோ. ஒரே ஒரு ஒளிவட்டம் வந்து தான், அவர் மட்டும் போகலீங்க, அவர் கூட இருந்த அந்த கல்யாணத்துலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, பதினேழு வருஷம் வரைக்கும் அவர் கூட எத்தனை பேர் சுற்றி இருந்திருப்பாங்க, ஆனால் கூட போனது எத்தனை பேர் பார்த்தீங்களா? அப்போ பிறருக்கு அந்த வாய்ப்பு அமையல, அப்போ அதுக்குன்னு ஒரு ரோணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போவான். அப்படின்னா என்ன? அது முன்வினை பயன், முன் செய்த தவத்தினால் கனிந்த பலன் இன்னைக்கு வந்து அங்கே அவர் கூட முக்தி பேருக்கு போனதுக்கு உண்டானது. நம்மக்கிட்ட அது இருக்கா? வள்ளலாரே வந்தாலும் சரி, இல்லை கல்கியே வந்தாலும் சரி, அவங்க கூட நம்மளை கூப்பிட்டு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பக்குவம் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். அப்போது நம்மளுடைய மனோநிலையும் செயலும் நம் எல்லாமே வந்து உன்னதமான ஒரு நிலையில் இருக்கும்போது, அவன் கடைசி இடத்துல இருக்காயா, அப்படியே அவனுக்கு கனிந்து நிற்கிறான், அவனுக்கு இந்த சின்ன ஒரு வழியை காமிச்சாமல் போயிடுவான் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அங்கே போய் சேருவாங்க. இல்லைன்னா வள்ளலாரே வந்தாலும் சரி, கல்கியே வந்தாலும் சரி, அவங்க தான்னு உங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, ஏன் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்திக்கிறேன், நமக்கு தெரியாது இல்லையா? அப்போது
அந்த ஒரு பக்குவ நிலை அடைவதற்குண்டான வழியை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். அது செஞ்சிட்டே இருக்கணும். காலம் கனியும் பொழுது தானாக குரு தென்படுவார், நம்ம அவர் பின்னாடி போயிடலாம். இவ்வளோ தான். அது வரைக்கும் நாம் என்ன முயற்சி செய்கிறோமோ செஞ்சிட்டே இருக்கலாம். இந்த அப்பப்போ போகிற தடத்தில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது இதெல்லாம் நமக்கு நிறைய தென்படும். ஒரு சில சக்திகள் கிடைக்கிறது, இல்லை ஒரு சில புரிதல்கள் வர்றது, அதை கொண்டு ஆடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது பயணிக்கக்கூடிய பாதையில் கிடைக்கிற சிறு சிறு ஒரு ஒரு அனுபவங்கள், அவ்வளோதான். அதை கொண்டு ஆஹா அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு நிறைய பேர் அனுபவம், அதெல்லாம் வெறும் மனோமாயை. உண்மையாலுமே கிடைக்கக்கூடிய சக்திகளும் உண்டு, அதுவும் நம்மளை மாய வலையில் சிக்க வச்சிடும். அப்போ அதெல்லாம் பரவாயில்ல, ஓ கிடச்சிதா, ஆ சந்தோஷம், அதை அப்படி புறந்தள்ளிடலாம், ஏற்றுக்கிட்டு அதனால் கவனம் இல்லாமல் அதை அப்படி தள்ளிட்டு பயணிக்கக்கூடிய பாதை அங்கே இருக்குது. முக்தி பேர் மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய வழி, நேராக வெறுவெறுன்னு அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய உண்டான வேலை. அப்போ அது வரைக்கும் குரு ஒன்றுமே பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டால், மானசீகமாக குரு நம்மை வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். வழி நடத்தினார், நடத்துகிறார், நடத்தி கொண்டும் இருப்பார் பக்குவம் அடையும் காலம் வரை. பக்குவம் அடைந்த நொடிப்பொழுதே குரு வருவர், உப்புக்காயத்தை தூக்கிட்டு வருவர், அதெல்லாம் இந்த ஓரம் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு முழு முழு நல்ல மினுமின்னு நாக்கி விட்டு போயிட்டு வாமாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அப்போ அவர் நமக்கு முக்திக்கு வழி, முழுமையான அந்த நிலை அடைவதற்குண்டான வழியை கட்டிட்டு அவர் போயிடுவார். பிறகு அதுலேயும் முயற்சி செய்து கைவுணி கரணம் பாய்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து வித்தையை சொல்லி கொடுத்து உப்புக்காயம் போட்டு தேய்ச்சி விட்டு போனார்னா அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே உட்காந்துக்கலாமா ஜம்முன்னு? இல்லை, அவர் சொல்லித்தந்த வித்தையை பயிற்சி பண்ணி மறுபடியும் அங்கேருந்து பயணம் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி சும்மா மேஜிக் மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடும் ஒன்றும் போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கவனம் இருக்கணுங்க. இதெல்லாம் வந்து அந்த குரு வந்து இருந்தார், குரு வர்றக்குள்ளே நமக்கு இதெல்லாம் அனுபவிக்கனா அந்த நான் என்ற ஒரு அகம்பாவம் இருக்கக்கூடாது. இந்த சின்ன சின்ன மாய நிலை நிகழ்வுகள் நடக்கும்பொழுது அது மேலே பற்று அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் திருவருள் கருணை, குருவருள் கருணை, எது நடந்தாலும் திருவருள், எது நடந்தாலும் குருவருள், இந்த ஒரு நினப்பு நம்மக்கிட்ட ஊறி நின்றுறணும். அந்த நான்கிற தன்மையை அந்த இடத்துலேருந்து போயிடணும். போகும்பொழுது நாம் சிறிது சிறிதாக கனிந்து கொண்டே வருவோம். அந்த ஒரு நல்ல முத்திய கனிந்த பருவத்தில் வரும்போது அவங்க வருவாங்க, வழிகாட்டுவாங்க, அதற்கப்புறம் நமக்கு எல்லா பிளாக்கேஜும் நீங்கிரும், பேசாமல் உட்காந்துக்குவோம். அதுதான் முக்தி பேருக்கு போவதற்குண்டான வழி. அப்போ தான் குரு வருவார். அதற்கு முன்னதாக நல்லா புரிஞ்சுங்க, அதற்கு முன்னதாக கூட நம்ம நிறைய இடத்துல குருவை பார்த்துருக்கலாம், அவர் தான் குருன்னு நமக்கு தெரியாமே போயிருந்திருக்கும். ரமணர் கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க, எல்லாருமா முக்தி பேருக்கு போனாங்க? இல்லை இல்லை, அவருக்கு முன்னாடியே கண்ணு முன்னாடியே இருந்தாங்க வள்ளலார் கூட எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேருமா முக்தி பேருக்கு போனாங்க. அவங்களுக்கு அவ்வளோ தான் புரிஞ்சுது, அவர் சொல்ல வந்தது அவரை தான் புரிஞ்சுது. அப்போ யார் கனிவார்களோ, யார் முன்வினை பயனை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அது வாய்க்கும். இல்லைன்னா போக வர தான் சரிங்களா. ஸோ அதனால் நாளை வீணாக்குவதனால் ஒரு பயனும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போலேருந்தே பயிற்சியும் முயற்சியும் செஞ்சுருங்க. நாம் கனியும் பொழுது குரு வருவார். நீங்களாம் எங்கேயும் யாரையும் தேடியே போகவே வேண்டாம். அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம இங்கே இருக்கோம், நம்ம அங்கே போனால் தான் நமக்கு வந்து குருவை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி திருவருள் விதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் தானாகவே நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். மாணிக்கவாசக பெருமான் போய் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் குதிரை வாங்குறேன்னு போய் அங்கே போய் கோயில் கட்டில, அது மாதிரி தான் அங்கே தானே ஒரு குருவை பார்த்தார், அதே கோபு தான் சரிங்களா. அதனால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை எல்லாத்தையும் விட்டு போட்டு தவம் அதை வந்து செய்ய ஆரம்பிப்போம். நல்ல ஒழுக்கம், இயம நியமம், இது ரெண்டுலேயும் கடைபிடிப்போம். மூச்சை கவனிப்போம். பேசாமல் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ நேரம் தியானத்தில் உட்கார முடியுதோ அவ்வளோ நேரம் தியானத்தில் உட்காருவோம் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உடலும் மனோநிலையும் மாறுபடும். நல்ல ஒரு நிலை ஒழுக்கத்திற்கு நம்ம போவோம். மனதை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அன்பை வளர்த்திக்கிறதுக்குண்டான வழியை பார்ப்போம். இறைவனை இருதய கமலத்தில் வைத்து தியானம் செய்வதற்குண்டான வழியை பார்ப்போம். மாறுதல் தானாக உண்டாகும், குரு தானாக வருவார். எஸ் திருவருள் கருணை, குருவருள் கருணை அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு செய்கிற காரியத்தை செவ்வனே செய்வோம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதில் பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வரதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நினைப்பானி. நன்றி.